அருள் தரும் தெய்வம் நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, திருவண்ணாமலை தீபத் திருவிழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலை திருக்கார்த்திகை மகாதீபம் டிசம்பர் 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதற்கு ஆரம்ப நிகழ்வான திருவண்ணாமலை கோயிலில் உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றம் இது விமரிசையாக சிவாச்சாரிகள் முன்னிலையிலும் ஆன்மீக அன்பர்கள் முன்னிலையிலும் கோயில் அறநிலைத்துறை முன்னிலையிலும் பக்தர்கள் முன்னிலையிலும் இது சிறப்பாக கொடியேற்றம் நடைபெற்றது. கொடியேற்ற நிகழ்வின் வீடியோ தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். பாருங்கள், இது திருக்கார்த்திகை மகாதீபத்திற்கு கொடியேற்றம் டிசம்பர் 27ஆம் தேதி அன்று காலை நடைபெற்றது. திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான டிசம்பர் 6ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த மகாதீபத் திருவிழாவுக்கு நெய்காணிக்கை செலுத்த விரும்பும் பக்தர்கள் தங்களால் இயன்ற நெய்காணிக்கையை செலுத்தி நீங்களும் நெய்காணிக்கையில் பங்கு பெறலாம். திருக்கார்த்திகை மகாதீப திருவிழாவுக்கு எப்படி நெய்காணிக்கை செலுத்த வேண்டும் என்பதை முன்னதாகவே நமது சேனலில் வீடியோ அப்லோடு செய்துள்ளோம். தேவைப்படுவோர் மற்றும் திருக்கார்த்திகை மகாதீப திருவிழாவுக்கு நெய்காணிக்கை செலுத்த விரும்புவோர் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது. எப்படி செலுத்த வேண்டும் என்பதை தெரிந்து நெய்காணிக்கை செலுத்தவும். இந்த கொப்பரையில் ஊற்றப்படும் நெய்யுக்கு உங்களது பங்கும் உள்ளது. இந்த கொப்பரையில் ஏற்றப்படும் மகாதீபம் 11 நாட்களுக்கு பாதுகாப்பான முறையில் குழுக்கள் நியமித்து பாதுகாக்கப்படும். தற்போது திருவிழாவின் பிரம்ம உற்சவ திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று கொண்டுள்ளது. திருவண்ணாமலைக்கு செல்ல விரும்பும் பக்தர்கள் திருக்கார்த்திகை மகாதீப திருவிழாவில் கலந்து கொண்டு சிவபெருமானின் இறையருள் பெறுமாறு எங்கள் அருள் தரும் தெய்வம் சேனல் மூலமாக இறையன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது போன்று ஆன்மீக தகவல்கள் மற்றும் பக்தி நிகழ்வினை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம அருள் தரும் தெய்வம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.